ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு தடவி ஊற வச்சு எண்ணெயில பொரிச்செடுக்கிறது தான் இந்த வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரையோட சீக்ரெட். இது டேஸ்டும் பாக்கிறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். ஃபர்ஸ்ட் வாழைக்காய் தோலை சேவி இந்த மாதிரி டயக்னலா ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கலாம், பாக்கிறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருங்க. ஒரு மசாலா பேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தனியா தூள், காரத்துக்கு மிளகாய் தூள், கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அரிசி மாவு நல்லா கிறிஸ்பியா வரும். எண்ணெய் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு பல்ஸ் விட்டுக்கோங்க. இப்ப லேசா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் வர மாதிரி அரைச்சு ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப வாழைக்காய் நறுக்கி வச்சிருக்கோம்ல, அதை லேசா ஒரு கொதி விட போறோம். ஒரு பாத்திரத்துல தண்ணி உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டீங்கன்னா வாழைக்காய் லேசா கலர் மாறிடும். இப்ப இதை வந்து நல்லா தண்ணியை வடிய விட்டுடலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதும் இந்த பேஸ்ட்ல வந்து ரெண்டு சைடும் நல்லா தடவி ஒரு 5 நிமிஷம் வந்து இதை நல்லா ஊற விட போறோம். அப்பதான் வந்து இந்த பிளேவர் நல்லா வாழைக்காயில இறங்கும். வாழைக்காய் ஊற டைம்ல ஒரு தோசை தவா சூடு பண்ணிக்கோங்க. அதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இந்த வாழைக்காய் வந்து நல்லா சேர்த்து கிறிஸ்பியா வர வரைக்கும் ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம். மீடியம் ஹீட்ல பண்ணுங்க, அப்பதான் கரியாம இருக்கும். ரெண்டு சைடும் நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்க. அருமையான வாழைக்காய் ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாக்குறதுக்கும் டேஸ்டும் ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோட சைட் டிஷ்ஷா போட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். யம்மியா ஒரு ஸ்நாக்கா கூட இதை சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.